ஆடும் பெரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அழுவாய் முருகா முருகன் நடிகார்களுக்கு வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் நரஸ்துதியை எப்போதும் விரும்பியதில்லை நரன் என்றால் மானுடன் சாதாரண மனிதர்களை புகழ்ந்து பாடுதல் நரஸ்துதி எனப்படும் அதை அருணகிரிநாத சுவாமிகள் என்றுமே ஆதரித்ததில்லை ராஜபுரம் தளத்து சங்குவார் முடி என்னும் திருப்புவளில் இப்படி சுவாமி பாடுகின்றார் கவிராஜ பங்கி பால சரஸ்வதி சங்க நூல்கள் விதித்த பிரபந்த போதம் உரைத்தெடு புலவோஞ்சான் பண்டை மு எழுவர்க்கு எதிர்கண்ட நீயும் என சில பஞ்சபாதகரை புகழ் செய்யலாமோ என்று பாடுகின்றார் இதன் பொருள் கவிராஜன் பால சரஸ்வதி என்றெல்லாம் பட்டங்களை உடைய நான் சங்க நூல்கள் கொண்டிருக்கும் பிரபந்த அறிவு நூல்களை ஓதும் புலவன் நான் போய் பஞ்சமா பாதக சேலை செய்யும் ஒருவனை சாதாரண மனிதனை பழைய காலத்து இருபத்தொரு வள்ளல்கள் என்றெல்லாம் புகழ்ந்து பாடலாமோ என்று பாடுகின்றார் இந்த சங்குவார் முடி திருப்போலின் முழு பொருளை ஏற்கனவே காணொலியாக பதிவிட்டுள்ளேன் அதன் லிங்கினை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காணுங்கள் இப்படி நரசு பாடக்கூடாது என்று பாடிய சுவாமி அபூர்வமாக மூன்று பேரை மட்டும் தனது திருப்போலில் குறிப்பிட்டிருக்கின்றார் திருப்போலில் பாடியிருக்கின்றார் நரசுதியே கூடாது என்று சொன்ன சுவாமியே மூன்று மனிதர்களை திருப்போலில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் என்றால் அம்மூவரும் எவ்வளவு பாக்கியவான்கள் அவர்கள் மூவரும் இவ்வளவு நல்லவர்களாக பக்திமான்களாக இருந்திருந்தால் நரஸ்துதி வேண்டாம் என்ற சுவாமியே பாடியிருப்பார் சரி யார் அந்த மூவர் பிரபுட தேவராயன் சோமநாதர் மற்றும் கலிசை சேவகனார் தான் அந்த மூவரும் இந்த மூவரில் கலிசை சேவகனார் பற்றி இந்த காணொலியில் அறிவோம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சேரமான் பெருமாள் நாயனார் இப்படியொரு நண்பரோ அதுபோல அருணகிரிநாத சுவாமிக்கு நண்பர் இந்த கலிசை சேவகனார் அருணகிரிநாத சுவாமிகள் இறைவனோடு பக்தியா இருப்பவர்களோடு மட்டும்தான் தோழமை கொண்டிருந்தார் அதை தவறுவாள் தோமர என்னும் திருவோத்தூர் திருப்புகளில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலை யானும் புகழ் வேணும் என்று பாடுகின்றார் இதன் பொருள் ஜாதனில் நீ எனக்கு துணையாக இருந்து காத்தருள்வாய் முருகா என்று உணராத பாவிகளிடத்தில் போய் அழிவில்லாத அருமை மிக்க பாடல்களை நானும் சொல்லலாமோ என்பதுதான் பொருள் இதிலிருந்தே நமக்கு புரிந்துவிட்டது பக்தி செய்யாத பாதகர்களை சுவாமி பாடமாட்டார் என்றும் அதனால கலிசை சேவகனார் சிறந்த பக்தி மானாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் புரிந்தது மேலும் கலிசை சேவகனார் பற்றி பார்ப்போம் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழனியின் கலிசை என்னும் நகரில் அக்காலத்து தலைவராக வாழ்ந்தவர்தான் இந்த கலிசை சேவகனார் இவரது இயற்பெயர் காவிரி சேவகன் இவர் பழனியாண்டவன் மீது அளவில்லாத பக்தி கொண்டவர் அதனால வீரநகர் என்னும் பழனி பழனியாண்டவனை பிரதிட்டை செய்து வழிபட்டார் வீரநகர் என்பது திருப்பெருந்துறைக்கு மேற்கே உள்ள சிவத்தலமாகும் இச்சம்பவத்தை அருணகிரிநாத சுவாமிகள் சி உதிரம் எங்கும் என்னும் பழனி திருப்போலில் இவ்வாறு பாடியிருக்கின்றார் காவிரி விளங்கு கார் கலிசை வந்த சேவகன் வணங்க வீரநகர் வந்து வாழ் பழனி அண்டர் பெருமாளே இதன் பொருள் காவிரி ஆற்றினால் செழிப்பாக விளங்குகின்ற நகரமாகிய கலிசையில் வாழ்கின்ற சேவகன் வணங்க வீரை நகரில் வந்து எழுந்தருளிய பழனி பெருமாளே என்பதுதான் மேலும் சில திருப்புகளில் இந்த கலிசை சேவகனார் பற்றி சுவாமி பாடியிருப்பதன் மூலம் காவிரி சேவகனார் எப்படி இருப்பார் என அறிய முடிகின்றது தோகை மயிலே கமல என்னும் பழனி திருப்புகளில் சுவாமி இவ்வாறு பாடுகின்றார் மிருக நிகரான கொடைமான் நாயக அதிபதி வாரி கலி மாருத கரோ பாரி மாமதன வேள் கலிசை வாழவர் காவேரி சேவகனது உளமேவும் பாடுகின்றார் இதிலிருந்து நாம் காவிரி சேவகனாரின் பண்பை அறியக்கூடியதாக உள்ளது மேக நிகரான கொடைமான் அதாவது ஒரு கார்மேகம் போல கொடை பெருமை கொண்டவர் நாயக அதிபதி இதன் மூலம் இவர் ஒரு தலைவன் என்பதை அறிய முடிகின்றது பாரி களிமாறுத கரோ பாரி இதிலிருந்து கடல் போல உள்ள தனது செல்வத்தை சற்றும் ஜோசிக்காமல் காற்று வேகத்தில் விரைந்து கொடுக்கும் வளர் கொண்டவர் என்பது புரிகின்றது மா மதன வேள் என்பதன் மூலம் மன்மதன் போன்று அழகானவர் என தெரிகின்றது காவிரி செவு உளம் மேவும் வீர என அருணகிரிநாத சுவாமிகளையே பாடுவதிலிருந்து காவிரி சேவகனார் இவ்வளவு பக்திமான் என புரிகின்றது ஒரு சமயம் இந்த காவிரி சேவகனாருக்கு ஏற்பட்ட சுர நோயோடு கூடிய தலைவலிக்கு அருணகிரிநாத சுவாமிகள் தலைவலி மறுத்தீடு என்னும் திருப்போலை பாடி காவிரி சேவகனாரை குணமடைய செய்தார் மேலும் இந்த கலிசை சேவகனார் பற்றி சில திருப்புகளில் குறிப்பிட்டுள்ளார் சுவாமி அவியாவென இரு கனக கோலமதிவதனம் சீரல் அசடன் இந்த மூன்றுமே பழனி தளத்திற்குரியதுதான் அருணகிரிநாத சுவாமிகள் ஆர்முகம் ஆர்முகம் என்னும் பழனி திருப்புகளில் இப்படி பாடுகின்றார் ஆர்முகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணியதென்று என்று பாடுகின்றார் அதாவது ஆறுமுகம் என்று ஆறுமுழை ஓதி விபூதியை மேனியில் பூசும் மாபெரும் தவசிகளின் பாதமலர்களை வணங்குகின்ற அடியார்களின் பாதமே எனக்கு துணை என்று பாடுகின்றார் சுந்தரர் பெருமான் அடியார்க்கு அடியேன் என்று பாடினார் அருணகிரிநாத சுவாமியோ பணிவில் சுந்தரருக்கு படி மேலே போய் அடியார்களின் அடியார்க்கு அடியேன் என்றார் இப்படி பாடிய சுவாமி பழனியில் வீற்றிருக்கும் இம்பெருமானை தன் அன்புச் சொல்லிற்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு வீரை நகரில் எழுந்தருளச் செய்த கலிசை சேவகனாரை புகழ்ந்து பாடியதில் புல ஏதுமில்லையே அடியார்களின் அடியார்க்கு அடியேன் என்று கூறி இக்காணொளியை நிறைவு செய்கின்றேன் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்